வணக்கம். இப்போ வந்து தக்காளி நம்ம எப்படி சாகுபடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த தக்காளியை சாகுபடி பண்ண மட்டும் போதுமா? இல்லை, அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, அதுலேருந்து விதை எடுத்து மறுபடியும் அடுத்த தலைமுறை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்மக்கிட்ட விதை இருக்கணும். ஒவ்வொரு விவசாய கையிலையும் விதை இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தக்காளி விதை மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்னென்ன அன்றாட உணவில் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அது எல்லா விதையுமே உங்கள் கையில் ஏதாச்சும் ஒரு இருப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அடுத்தடுத்த தலைமுறைக்கு விதையை நீங்கள் கொடுத்துட்டே வரணும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு, அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் விதையை பற்றி சொல்லியும் கொடுக்கணும், விதையும் கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே தற்சார்பு வாழ முடியும். அப்போ மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னாவே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். நம்ம யாரையும் சார்ந்தா இல்லாமல் இல்லை. அப்போ தக்காளி பார்த்தோம். தக்காளியிலேருந்து எப்படி நாங்கள் விதையெடுப்போம், நாங்கள் எப்படி விதையிடுவோம்னு பார்த்தோம்னா, தக்காளி நல்லா ஃபுல்லாக பழுத்துட்டு பிறகு அதை ரெண்டாக கட் பண்ணிவிடுவோம். அந்த உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு கிணத்தில் ஊற்றிடுவோம். அப்போ மேலே இருக்கிற அந்த தோல் இருக்கும், கொஞ்சம் சதை இருக்கும், அதில் அதை மட்டும் அப்படியே எடுத்து எடுத்து வச்சுக்கும். அப்போ உள்ளே இருக்கிற விதை மட்டும் ஒரு கிணத்தில் விழுந்துடும், அந்த சதையை எடுத்து அப்படியே உள்ளே வச்சுக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சதையெல்லாம் எடுத்து சமைச்சிடுவோம். இந்த தக்காளி இந்த பல்ப்பு இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஒரு மூணு நாளைக்கு ஊற விட்டுருவோம். மூணு நாளைக்கு திறந்து வச்சுருக்கலாம், இல்லை மூடி வச்சுருக்கலாம். மூடினா ஃபுல் ஏர் டைட் கண்டெயின், ஏர் டைட் பண்ணக்கூடாது, காற்று போகணும். காற்று போனால் தான் அங்கே பூஞ்சானம் பிடிக்கும். இப்போ பூஞ்சானம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஏன் பூஞ்சானம் பிடிக்க வைக்கிறோம் அப்படின்னு காரணம் என்னென்னா, அந்த தக்காளிக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும், வழவழப்பாக. அந்த வழவழப்பாக இருக்கிற லேயர் என்ன பண்ணுவோம், நம்ம எத்தனை முறை தக்காளி விதையை அலசி அலசி எடுத்தாலும் அது வந்து ஒட்டினே தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு விதையும் ஒட்டிக்கும். அப்போ தனியாக பிரித்து போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம மறுபடியும் நாற்று போடுறோம் அந்த மாதிரி எடுக்கிறோன்னா அது கஷ்டமாக இருக்கும். அதே போல் விதையை சேமித்து வைக்கிறதுல இது வந்து என்ன சொல்கிறது, சேமித்து வைக்கும்போது இது குறைவான நாள் தான் உழைப்பு திறன் இருக்கும் இந்த மாதிரி பணி எடுக்கும்போது. அதே நொதுக்கி வச்சு எடுக்கிற முறை, அதாவது மூணு நாள் நம்ம விட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து உழைப்பு திறனும் நல்லாயிருக்கும், விதையும் திரட்சியாக தனித்தனியாக தெரியும், தனித்தனியாக இருக்கும். அப்போ ஒரு ஈஸியாக ஒரு விதையை எடுத்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த மூணு நாள் விட்டுறோம், மூணு நாளுக்கு அப்புறம் அது வந்து பூஞ்சானம் பிடிச்சிருக்கும். அதை எடுத்து வடிகட்டியில் ஊற்றி தண்ணி ஊற்றி அலசுனீங்கன்னா விதை மட்டும் திரட்சி அப்படியே வேலை நிற்கும். அந்த விதை எடுத்து ஒரு நாள் உணர்த்திடுங்க, மீதி ஏழு நாள் வந்து வீட்டுக்குள்ளே, அதாவது ஹோம் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சருக்குள்ளே, நார்மல் 35 டிகிரி 34 டிகிரி இருக்குன்னா அந்த டிகிரி அந்த டெம்பரேச்சரில் வைங்க, வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஈரப்பதம் காயத்துக்கு மட்டும்தான் வெயிலில் வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுருங்க, ஏழு நாளைக்கு அப்புறம் பேக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ மறுபடியும் அதை விதைக்கலாம். இது வந்து ஒவ்வொரு தக்காளிக்கும் உரக்கணையில்ன்றது இது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கில் படித்தது என்னென்னா, 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு தக்காளி விதை மறுபடியும் முளைக்கும், முளைப்பு திறன் இருக்கும். அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரையாக இருக்கணும், அதாவது ஈரப்பதம் இல்லாத இடமா இருக்கணும், காற்று போகிற இடமா இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 14 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு விதை முளைக்கலாம். அப்போ நம்ம நார்மலாக வைக்கும்போது கூட உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம்ன்றது ஈஸியாக முளைக்கும் தக்காளியை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த விதையை ஈரப்பதம் படாமல் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், காத்திருக்கணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் நல்லாவே இருக்கும். அப்போ அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நாற்று வந்து மேக்ஸிமம் மண்ணில் தாங்க போடுவோம். ட்ரெயில போடுறதுல என்ன பிரச்சனைனா, நீங்கள் 5 நாள் எக்ஸ்ட்ரா நீங்கள் லேட் ஆகுது, நிலத்தை ரெடி பண்ணுறது லேட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நட முடியாது. அப்போ அந்த 5 நாள் எக்ஸ்ட்ரா ட்ரெயிலே இருக்கும்போது அந்த வேர் வந்து காயில் மாதிரி சுற்றிக்கும், உங்களுக்கு ட்ரேக்கு உள்ளவே சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ மறுபடியும் நீங்கள் எடுத்து நடும்போது புதுசாக ஒரு வேர் விட்டு அது புழைச்சி வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நாங்கள் எப்போவுமே நாற்று போடுறது நமக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, விற்பனைக்கு கொடுக்குறதா இருந்தாலும் மண்ணில் தாங்க யூஸ் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, நீங்கள் ட்ரேயில் போடும்போது அதுக்கான ஒரு செலவு, ஒரு காயற்பித்தோ நீங்கள் வாங்கணுன்ற ஒரு செலவு இருக்குது, அது இல்லாமல் பண்ணிக்கலாம் நம்ம எரு போட்டு மட்டுமே. அப்படி ட்ரேயில் போடும்போது ஒரு 5 நாள் நம்ம லேட் ஆயிடுச்சு, பூமியினும் ஏர் ஓட்ட முடியல, மழை பெஞ்சிருச்சு, ஏதாச்சும் ஒரு காரணத்தினால நாற்று தள்ளி போகுது, 25 நாள் நடணும், 40 நாள் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னா அது நட முடியாது. அது நட்டாலும் அது விளைச்சல் பெருசாக கொடுக்காது. அப்போ என்ன ஆகுனா, அது வந்து வேர் வந்து காயில் மாதிரி சுற்றிட்டுருக்கும் அந்த ட்ரேக்குள்ளவே. அப்போ வந்து மறுபடியும் புது வேர் வந்து மறுபடியும் எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். அந்த லேட்டு வந்து என்ன சொல்கிறது, வரும் இல்லை விளைச்சலும் ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மண்ணில் விட்டோம்னா உங்களுக்கு அந்த 30 நாள்ன்றது வளர்ச்சி இருக்கும். ஏன்னா வேர் வந்து மண்கண்டம் இருக்குது, வேர் வந்து உங்களுக்கு ஆழமாக உள்ளே போயிட்டே இருக்க போகுது. அப்போ நீங்கள் நடும்போது மட்டும் கொஞ்சம் ஆழமாக நோண்டி நட்டுக்கலாம். தக்காளி பொறுத்த வரைக்கும் நடும்போது இந்த இலை வந்து மண்ணில் படக்கூடாதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த தக்காளி இப்போ வந்து நமக்கு வந்து 1 அடி நீளத்துக்கு இருக்குது, 1 அடி கிட்டே இருக்குது. இப்போ இது வந்து வேர், இது தண்டுலேருந்து கொஞ்சம் வேர் பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்குது இல்லையா, இந்த இலைகள் எல்லாத்தையுமே கிள்ளிடணும். அப்போ இந்த இலைகள் ஏன் கிள்ளுறோன்னா, அந்த இலை வந்து மண்ணில் பட்டுச்சுன்னா நடும்போது, நீங்கள் நடும்போது மண்ணில் நடாமல் கூட இருப்பீங்க, மண்ணில் படாமல் கூட இருக்கும்,
ஆனால் அது மறுபடியும் எழுந்து மறுபடியும் அதை சக்தியை உற்பத்தி பண்ணி செடி வளர்கிறதுக்குள்ளே அந்த இலைகள்லாம் சோர்ந்து கீழே மடங்கி அது மண்ணில் போய் டச் ஆகிட்டுருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பூஞ்சானம் பிடிக்கும். அப்போ நோய் வந்து டக்குன்னு வந்துடும். ஈரமாக இருக்கிற மண்ணில் இலை போய் வந்து உக்காந்துச்சுன்னா வந்து நோய் வந்து சீக்கிரமாக வந்துடும். அப்போ இந்த தண்டு ஃபுல்லாக மண் படலாம், ஏன்னா இது வந்து வேர் பிடிச்சிரும். ஆனால் இலை பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து நோய் வந்து செத்து போயிடும். அப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது ஒன்று இப்படி கிராஸாக போட்டுட்டு படுக்க வச்சு நடலாம். இப்போ நம்ம கிராஸாக இப்படி போட்டுட்டு மண் நடும்போது இந்த மாதிரி கிராஸாக நடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குச்சி சொருகி ஆழமாக நடலாம். இது மேட்டு பாத்தியாக இருந்தால் நீங்கள் குச்சி சொருகி ஆழமாக நடுறது பயன் தரும். நார்மலாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஓரமாக, அதாவது சைடில் இந்த மாதிரி நடுறது வந்து உங்களுக்கு அதிகமான பலன் தரும். காரணம் உங்களுக்கு வந்து வேரை வந்து அதிகமாக ஆக்கிட்டோம், நம்ம என்ரிச் பண்ணிட்டோம். அப்போ வேருக்கு வந்து நிறைய சக்தி கிடைச்சிச்சின்னா அப்போ வந்து செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும், காய்க்கும் ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஈல்டுன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ நாற்று போடும்போது மண்ணில் போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு எரு லேயர் போட்டுட்டு மண்ணை கீறி விட்டுருவோம். மேட்டு பாத்தி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். என்னென்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மழை வந்து அதை கெடுத்துடக்கூடாது, அது வந்து அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லா இடத்துலையுமே மேட்டு பாத்தி தான் போட்டிருப்போம். அந்த மேட்டு பாத்தியில் மேலே இருக்கிற லேயர் ஃபுல்லாக அப்படி ஒரு கீறி கீறிட்டு எரு போட்டு கீறி விட்டுருவோம். அதுக்கப்புறம் லைன் லைனாக போட்டு போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக தெளிச்சு விடுற மாதிரி விதையை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூட்டு எருவு சலிச்சு வச்சுருப்போம். இது மட்டும் இந்த எருவை போட்டு நல்லா சலிச்சுட்டு, ஏன்னா அது வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கணும். ரொம்ப பெருசாக புட்ட புட்டே விழுந்துருச்சுன்னா அந்த விதை அதை தூக்கின்னு மேலே வர முடியாது, அந்த எருவை தூக்கிட்டு மேலே வர முடியாது. அப்போ வந்து அது வெயிட் அதிகமாக இருக்கும், இல்லை பெருசாக இருக்கும், கனமாக இருக்கும். அப்போ அந்த சின்ன விதையால் அதை தூக்கிட்டு வெளியே வர முடியாது. அப்போ வந்து இதுக்கு மேலே போடுற எருவு மட்டும் பார்த்திங்கன்னா சலிச்சு அதை வந்து மேலே ஃபுல்லாக ஒரு லேயர் போட்டுட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு மூடி வச்சிடணும். அது எந்த விதை போட்டாலும் சரி, எந்த நாற்று போட்டாலும் ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் மூடி வச்சுருது நல்லது. அந்த மூடாப்பு போடும்போது என்னென்னா கொஞ்சம் ஒரு ஆவரி இருக்கும். வெறும் தண்ணி உறிஞ்சிறதுல மட்டும் ஒரு விதை முளைக்கிறது இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி வெப்பம் இருந்தால் மட்டும்தான் அது முளைக்கும். அந்த வெப்பத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம மூடி வைக்கிறோம். ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பெட்ஷீட் போட்டு மூடிக்கிறோம்னா ஒரு புழுக்கம் இருக்குது இல்லையா, அந்த புழுக்கம் தான் அந்த விதையை முளைக்க வைக்கிது, அதுக்கான உஷ்ணத்தை கொடுத்து. அப்போ அதை மூடி வைக்கும்போது எல்லா விதையும் சீராக ஒரே மாதிரி முளைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 25 நாள் கழித்து அதை பிடுங்கி நீங்கள் வேறு இடத்துல நட்டுக்கலாம். ரொம்ப சிறப்பாக காய்க்கும், நல்லது.